உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் இதை நம்ம ரெண்டல் விடுறது மூலமா மாசம் வந்து 150,000 ரூபாய் வரைக்கும் நல்லாவே சம்பாதிக்க முடியும். இதுக்கான ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன, என்ன மாதிரியான பிசினஸ் பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும், எந்த ஒரு பர்டிகுலர் இடங்கள்ல இந்த கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் ரெண்டல் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு டீட்டெயிலான ஒரு பிசினஸ் பிளான் அண்ட் ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஃபெக்டிவ் பிசினஸ் யூடியூப் சேனல், என்னுடைய பெயர் விஜய். வாங்க கண்டினியூவா பார்க்கலாம். பொதுவாகவே இந்த லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் ரெண்டல் பிஸ்னஸ் என்ன மாதிரியான கான்செப்ட்ல ரன் ஆகும், யார் இதை வாங்குவா, யார் நம்மளுடைய கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாதிரியான மாநகராட்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்கும். இது தெருக்கு தெருக்கே வந்து நிறைய ஐடி கம்பெனிஸை பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய விதமான ஐடி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமணி ஐடி பார்க், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜம் ஐடி பார்க், இந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பில்டிங்குள்ள நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அங்கே பிபிஓ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் டெலி கம்யூனிகேஷன் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும், அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வர் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விதமான ஹியூஜான ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். நிறைய பேர் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நிறைய விதமான கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெகுலராக. பட் ஆனால் அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த கம்பெனியுடைய ஓன்டு கம்ப்யூட்டராக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ஓன்டு கம்ப்யூட்டர் கிடையாது. அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டல், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்கு எடுக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் ஒவ்வொரு ஸ்மால் ஸ்கேல் ஐடி இண்டஸ்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ரெண்டலுக்கு இல்லைனா அக்ரிமெண்ட் அடிப்படையில் வாங்குவாங்க. ஸோ அது மூலமாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லாமல் பிரிண்டர் மாடல்ஸ், யூபிஎஸ், அதே மாதிரி சர்வர்ஸ் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டலுக்கு வந்து விட முடியும். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மந்த்லி அடிப்படை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அது மாதிரி வந்து நம்ம அவங்ககிட்ட சார்ஜஸ் வந்து பே அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டலை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பர்டிகுலர் ஐடி கம்பெனிலேருந்து அக்ரிமெண்ட்டுக்காக டெபாசிட்டாக வந்து நம்ம சார்ஜஸ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஏஎம்சி மந்த், அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட தான் விடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் ஆச்சு அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து ஏஎம்சி சார்ஜஸ் வரும்பொழுது நம்ம அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த அடிப்படை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். ஸோ இதை வந்து எப்படி வாங்கலாம், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெண்டல் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக ஒரு ஐடி செக்டாரில் நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், காலேஜஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெண்டல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் கரியர் கைடன்ஸ் பண்ணக்கூடிய சில இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டெஸ்ட்டு, ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இடங்கள்லையும் இந்த மாதிரியான ரெண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு சில கம்பெனிக்கு வந்து 6 மாதம் ப்ராஜெக்ட் இருக்கும், 1 வருஷம் ப்ராஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அங்கே ப்ராஜெக்டே இருக்காது. ஸோ அந்த தருணத்தில் அந்த கம்பெனி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய ஓன் கம்ப்யூட்டராக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா திரும்ப ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகும்போது திரும்ப எப்போ ப்ராஜெக்ட் வந்து திரும்ப தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடியும் பொழுது அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, தட் மீன்ஸ் வந்து ரெண்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர் வந்து டேரெக்டாக அதை எடுத்துட்டு போயிடுவார், அவர் வேறு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனி ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓன்டாக வாங்கியிருப்பாங்க. அப்போ அது க்ளோஸ் ஆகும்பொழுது அது வந்து சேலுக்கு வரும். ஸோ அப்போ நம்ம மொத்தமாக அதை கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வந்து செகண்ட்ஸில் வந்து சேல் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த கம்பெனிக்கு ரெண்டலுக்கு வந்து நம்ம மொத்தமாக சார்ஜ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கம்ப்ளீட் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன இந்த கம்ப்யூட்டர் ரெண்டல் அண்ட் லேப்டாப் பிஸ்னஸில் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹார்ட்வேர் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் கொஞ்சம் ஒரு ஓஎஸ் போட தெரியணும், அதே மாதிரி ரேம் வந்து கரெக்டாச்சுன்னா அதை இரேசர் போட்டு அழிச்சு திரும்ப மாட்ட தெரியணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசிக் ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் சக்சீட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான இன்டெல் ப்ராசஸர் இருக்க மாதிரியான கம்ப்யூட்டர் வந்து சூஸ் பண்ணலாம், இல்லை ஏஎம்டி ப்ராசஸர் சூஸ் பண்ணலாம், i3 i5 கான்ஃபிகரேஷன் இருக்க மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஐடி கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகமாக வைக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அட் தி சேம் டைம் இஷ்யூஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்க மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம்.
மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே அதை வாங்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சைடில் அவங்க மூலமாக நிறைய விஷயங்களை வந்து பெரிய செலவுகள் இல்லாமல் உங்களால் குறைக்க முடியும், வாங்கவும் முடியும். எய்தர் யூ மே ஆல்சோ பை அசம்பிளி கம்ப்யூட்டர். அசம்பிளி கம்ப்யூட்டர் ரொம்பவே காஸ்ட் கம்மியாக இருக்கும் ஒன் அசம்பிள்டு அதாவது வந்து ப்ரீ பில்டு கம்ப்யூட்டரை விட. ஸோ அசம்பிளி கம்ப்யூட்டர் வாங்குறது ரொம்பவே ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, பிரிண்டர், லேப்டாப் அண்ட் க்ளோஸ்டு கம்பெனிஸ் அங்கேருந்து கூட நீங்கள் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ரேட் அடிப்படையில் நீங்கள் வாங்கிட்டு வர முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய இன்டெல் கம்ப்யூட்டர்ஸை கூட வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டலுக்கு ரொம்ப லோ எண்ட் ப்ராசஸாக இருக்குது, ரொம்ப பழைய கம்ப்யூட்டர் இருக்குது, நிறைய டேமேஜ் லிட்டில் பில் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் 2500 ரூபாயிலிருந்து 3000-4000 ரூபாய் கூட வந்து ஒரு நல்ல பிசியை வந்து உங்களால் பர் பீஸுக்கு வந்து வாங்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நல்லா செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கு தான் சைடில் ஒரு இன்ஜினியரை வச்சு அது என்ன எப்படி ஒர்க் ஆகும் அல்ல என்னென்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒர்க் ஸ்டேஷன் அடிப்படை அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு ஒர்க்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நீங்கள் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு இதை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போது டாக்குமெண்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டை வந்து போட மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருங்க, இந்தந்த கம்ப்யூட்டர் இந்தந்த அடிப்படையில் இருக்குது, இதில் ஏதாவது டேமேஜ் வந்தால் நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். ஃபியூச்சரில் இந்த அக்ரிமெண்ட் முடியும் பொழுது என்னென்ன டேமேஜஸ்லாம் வருதோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நாங்கள் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆ டாக்குமெண்ட்டில் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கூட நீங்கள் அக்ரிமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க எவ்வளோ பவர் டாக்குமெண்ட்டாக அதாவது எவ்வளோ ரூபாய் அதிகமாக நீங்கள் டாக்குமெண்ட் பேப்பர் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான பவர் வந்து அதில் இருக்கும். லாஸ்ட்டாக 2 பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன், லேட்டஸ்ட்டான ஆன்டி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் உள்ளே போட்டுருங்க. இது மூலமாக சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மால்வேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகிறது, கம்ப்யூட்டர் போக வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு குறையுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நீங்களால் வாங்க முடியும். சில கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணுறது மூலமாகவும் சில அசசரிஸ் அதில் இன்பில்ட் பண்ணுறது மூலமாகவும் கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் கம்பெனி கிட்ட வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படை இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். இதை தாண்டி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பர்சனலாக வந்து தெரிஞ்சுக்கிறது இன்னுமே நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ராஃபிட் கால்குலேஷன், ஒரு கம்ப்யூட்டர் ரெண்டல் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 50-60 கம்ப்யூட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ரெண்டலுக்கு விடலாம். இப்போ லேப்டாப் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 20 லேப்டாப்க்கு மேலே விடலாம். லேப்டாப் தான் பெஸ்ட்டான வழி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த ரெண்டல் கம்ப்யூட்டருக்கு நிறைய டிமாண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. நிறைய பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்து தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அங்கேருந்து பிரித்து கொடுத்துறாங்க, லேப்டாப் தனியாக வாங்கி கொடுத்தாங்க, ஜியோ டாங்கல் ரெண்டல் பண்ணாங்க. இந்த மாதிரி ரெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக போச்சு 2020. திரும்ப 2021 புது விதமான கொரோனா வந்தது அப்படின்னா திரும்பவும் இந்த கண்டினியூ ஆகும், திரும்பவும் டிமாண்ட் வந்து நிலவும். ஸோ இந்த ஒரு தருணத்தில் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐ ஆம் ஷோர் நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வேறு லெவலாக பிஸ்னஸ் கொண்டு போகலாம். ஒரு கம்ப்யூட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா அப்படின்ற மாத அடிப்படையில் ரெண்டில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ 50 கம்ப்யூட்டர் 1500 ரூபான்னு போட்டிங்கன்னா 75000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. 20 லேப்டாப் 1000 ரூபாய் அப்படின்ற ரெண்டல் அடிப்படையில் கொடுத்தீங்க அப்படின்னா கூட 40000 ரூபாய் வரைக்கும் வருமானம் வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 115000 ரூபாய் வரைக்கும் வந்து இந்த பேசிக்கான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறதன் மூலமாக கண்டிப்பாக ரெண்டல் சம்பாதிக்க முடியும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் எடுத்து 1 இயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். இனிஷியல் பீரியடில் இதெல்லாம் செட்டப் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்குவமாக கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சு ஆல் செட் அப்படின்னா ஈஸியாக மந்த்லி பேசிஸில் நல்ல ஒரு ரெவன்யூ வந்து கண்டிப்பாக உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய விதமான பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, புது புது பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரியான பிஸ்னஸை எந்த ஏரியாவில் பண்ணலாம், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அடிப்படை விஷயங்கள் உங்களுக்காக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் சார்ந்த வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.